நாம் செய்த பாவத்திற்கு எது விமோச்சனம் என்பதை பற்றி விளக்கம் சொல்லும் ஐயா அவர்கள் வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்கலாம். என்ன ஐயா உனக்கு பாவம் செஞ்சேன், ஏயா என்ன இப்படி வாட்டுதுன்னா, நீ செய்த பாவம் உன்னை விட மாட்டேங்குது, என் திருவடி பட்டு விட மாட்டேங்குது. நல்ல பிள்ளை தான், என்ன நீ பாவின்னு சொல்லலாம், குற்றம் இல்லை. நீ செய்த பாவமே உன்னை இடறிட்டு இருக்கு, அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? அப்போ எங்களுக்கு விமோச்சனை இல்லையாப்பா ஐயா, விமோச்சனை இல்லையாப்பா, இப்படியே தடுமாறிக்கிட்டு இருக்க முடியாது. பயப்படாத மகனே, உனக்கு வந்த துன்பத்து நீ இப்படி அல்லல் படுற இல்லையா, இதுவே பரிகாரம் உனக்கு. மன ஒரு நிலைப்படலையா, எப்போ பார்த்தா சஞ்சலமாக இருக்கு ஐயா, தியானிக்க முடியலையா ஐயா, நான் என்னையா பாவம் செஞ்சேன் உனக்கு? நீ செய்த பாவம் தாண்டா என் திருவடியை பட்டோடாமல் தடுக்குது ஒன்று, அதுக்கு நான் ஏன் என் மேலே குற்றம் சொல்கிறேன்? மன்னிக்கும் மனப்பான்மை இருக்கு ஐயா, நீ எல்லாம் மன்னிக்கும் மனப்பான்மை மூலம் தானே ஐயா, மன்னிப்பேன், நான் மன்னிக்கக்கூடியவன் தான். இருந்தாலும் நீ செய்த பாவத்தை நீ தான் அனுபவிக்கணும். எப்படியா நான் அனுபவிக்கிறது? சஞ்சல பறி இல்லவா, ஏதோ வகையில் சந்தேக போகிற பகையின் காரணமா, பல்வேறு பிரச்சனை காரணமா, இந்த சஞ்சல பறி இல்லை, இதுவே நீ பரிகாரம். இது இல்லாமல் செய்ய முடியாதா? யாராலும் முடியாது. முன்னை செய்த பாவம் உன்னை வாட்டா தான் செய்யும், வினை தீராமல் உனக்கு அருள் செய்ய முடியாது. வினை தீர்ந்தால்தான் உனக்கு உன்னுடைய வினைதான் வறுமையாகவும் நோயாகவும் பல பிரச்சனையாகவும் தாழ முடியாத தடுமாட்டங்களும் செய்திருக்கிறேன். ஆகவே அந்த நான் அது நீ அனுபவிக்கிற மட்டும், நீ அப்படி துன்பத்தை அனுபவித்தாலும் உனக்கு இடையூறு இல்லாமல் காப்பாற்றுவேன், அது மட்டும் நான் காட்டுக்கண்ட கருணை. துன்பத்தால் உனக்கு இடையூறு வராமல் செய்வதில்லையா, அதுதான் உனக்கு பரிகாரம், அதை நான் செய்ய முடியும்னாலே. ஆகவே பயப்படாதே மகனே, பயப்படாதே, நான் உனக்கு துணை இருப்பேன். தினம் என் திருவடியை பற்றுகிறாய், கேட்க வேண்டியது கேட்கின்றாய், எப்போதும் உன் திருவடியை உருகி தியானிக்கக்கூடிய பண்பு உண்டுந்தால் போதும். நான் உருகி தியானிக்க நினைக்கிறேன் பாவி, முடியலையா, அதுக்கு மட்டும் ஒரு வாய்ப்பு கொடுத்தாயே, அது வாய்ப்பு ஒன்று இருந்தால் போதும்ப்பா, நான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், நான் முன் செய்த பாவம் தான் அனுபவிக்கிறேன், அறிந்தாலும் தாங்க முடியலையா, முடியாமல் தடுமாறேனே அப்பா, நீ இவ்வளோ கருணை உள்ளவனாச்சுன்னு. நான் கருணை உள்ளவனா ஐயா, என்ன செய்வது? நான் உன்னுடைய பரிதாபத்தை உணர்றேன், பயப்படாத மகனே, அணுவி அணுவின்னா, இதுக்கு உபயோகமே இல்லைண்ணா, வேறு வழியே இல்லை. உன்னா துன்பம் முன் செய்த பாவத்தால் துன்பப்படுவதை நான் உனக்கு பாதுகாப்பு தர்றேன், நீ தான் அணுவிக்கணும். கொண்டால் பாவம் தின்றால் தீர்னு சொன்னது போல் நீ அணுவிக்க, நிச்சயம் உன்னை காப்பாற்றுவேன். உனக்கு நீ துன்பம் தீர உன்னை துன்ப உன்னை துன்பப்படுத்த நான் விரும்பலை, உன்னுடைய பாவம் உன்னை துன்பப்படுத்துது பாதுகாக்கிறேன் என்பார். பாவம் நீங்கினால் துணை இருப்பேன்னா, அப்பா எப்பயா பாவம் தீர்னா, ஏன்னா ஒரு ஜென்மமாக ரெண்டு ஜென்மமாக மகனே, நீ எடுத்த ஜென்மங்கள் கோடானு கூட ஜென்மம் எடுத்துருக்குறேன், இதை நீ இவ என்ன செய்ய போகிற, கஷ்டப்பட தான் வேணும், பயப்படாதே, உதவி செய்யன்னு சொல்லுவான். ஆகவே ஒவ்வொரு மனிதனும் அடையக்கூடிய ஒரே லட்சியம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். பாவத்திலிருந்து விடுபடுவதற்கு ஒன்று முடிந்த அளவுக்கு அன்னதான செய்யுங்கள், ஆசானை கேட்கணும். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.